நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 லட்சத்தை கடந்தது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் 22,252 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,19,665 அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 15,515 பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக இதுவரை 4,39,948 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் 2,11,987 பேர் பாதிக்கப்பட்டு 9,026 பேர் உயிரிழந்தனர். 115,262 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,823 பேர் பாதிக்கப்பட்டு 3,115 பேர் உயிரிழந்தனர். 72,088 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 36,772 பேர் பாதிக்கப்பட்டு 1,960 பேர் உயிரிழந்தனர். 26,315 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 28,636 பேர் பாதிக்கப்பட்டு 809 பேர் உயிரிழந்தனர். 19,109 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 22,987 பேர் பாதிக்கப்பட்டு 779 பேர் உயிரிழந்தனர். 15,735 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 15,824 பேர் பாதிக்கப்பட்டு 617 பேர் உயிரிழந்தனர். 11,579 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் மேலும் 467 பேர் உயிரிழந்ததாகவும் இதன் மூலம் அதன் எண்ணிக்கை 20,160 உயர்ந்துள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று 3,827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,747 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,14,978 அதிகரித்துள்ளது. மேலும் 3,793 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 66,571 உயர்ந்துள்ளது. மேலும் 61 பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 1,571 உயர்ந்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.